அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளின் மூன்றாவது போட்டியாக கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது கேகேஆர் அணியினுடைய சொந்த மைதானமான ஈடென் கார்டன் மைதானத்திலேயே உள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுபர்களும் ஜார்ஜாருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஜார்ஜாருக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கேஆர் மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஒருமித்ததாக இருபத்தைந்து போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள் இந்த இருபத்தைந்து போட்டிகளிலே கே கேஆர் அணியினர் பதினாறு போட்டிகளில் பெட்டியினையும் எஸ்ஆர்எச் அணியினர் வரும் ஒன்பது போட்டிகளில் மட்டுமே பெட்டியினையும் பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட இருபத்தைந்து போட்டிகளிலே இந்தியாவில் மட்டுமே இருபத்தி ரெண்டு போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன அவ்வாறு இடம்பெற்ற இருபத்தி ரெண்டு போட்டிகளிலே கே கேஆர் அணியினர் பதிமூணு போட்டிகளில் பெட்டியினையும் எஸ்ஆர்எச் அணியினர் ஒன்பது போட்டிகளிலும் பெட்டியினையும் பெற்றிருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே மொத்தமாக இந்த இரண்டு அணி அணிகளும் மூன்று போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கின்றார்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட மூன்று போட்டிகளிலும் கே கேஆர் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுபவர்கள் முற்றுமுழுதாக கேகேஆர் அணியினருக்கே சாதகமாக காணப்படுது எஸ்ஆர்எச் அணியினை பொறுத்தவரையில் ஏனைய அனைத்து அணிகளுடனும் மிகச்சிறந்த பொறுபர்களை வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கே ஆர் அணியுடன் சற்று மோசமான பொறுப்பற்றினை வைத்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே கே கேஆர் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கடந்த கால பொறுபர்கள் வழங்கியிருக்கின்றது அதனை விடுத்து இறுதியாக இந்த மூன்று வருடங்களிலே இந்த கே எஸ் மற்றும் கே கேஆர் ஆகிய இரண்டு அணிகளும் ஒருமித்ததாக ஆறு போட்டிகளிலே இருக்கின்றார்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட ஆறு போட்டிகளிலே கே கேஆர் அணியினர் நான்கு போட்டிகளில் பெட்டியினையும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே எஸ் அணியினர் பெட்டியினை பெற்றிருக்கிறார்கள் இருப்பினும் கடந்த வருடம் நடைபெற்ற போ ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளில் ஒன்றுடன் ஒன்று மோதிருந்தார்கள் அவ்வாறு மோதப்பட்ட இரண்டு போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டிகளில் பெட்டியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே எஸ் ஆர் சற்று ஒரு சாதக தன்மையினை கொடுத்திருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுபவர்கள் முழுதாக கே கே அரணினருக்கு சாதகமாக காணப்படும் சூழ்நிலையில் இறுதியாக அதுவும் வருடம் விளையாடிய போட்டியிலே இந்த இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டிகளில் வெட்டியினை பெற்றிருப்பது எஸ் ஆர் ஜென்னருக்கு சற்று ஒரு மனத்தைரியத்தினை வாய்ப்பினை வாய்ப்பினையும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பருவர்களானது முற்று முழுதாக கே கேஆர் அணியினருக்கு சாதகமாக காணப்படுவதன் அடிப்படையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்கான மூன்றாவது போட்டியிலும் கேகேஆர் அணியினர் எஸ்ஆர்எச் அணியினரை வீழ்த்துவதற்குரிய அதிகளமான வாய்ப்புகள் காணப்படுறது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கோ லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்